Welcome, my dear students. Let us, we are going to discuss about dual nature of radiation and matter. Sir, adhu enna sir appdin paathomna radiation abindrathu vandhu paathina namakku dual nature a irukku abindranga. Onnu vandhu paathina particle, innonu vandhu paathina enna wave nature abindru. So next matter abindru padikkiram, adhaavadhu particle abindru solluvanga. So அதை ரெண்டையும் தான் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா என்னது எமிஷன்ஸ், எலக்ட்ரானிக் எமிஷன்ஸ் அப்படின்றோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டைப்பு, தெர்மியானிக் எமிஷன், ஃபீல்ட் எமிஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், செகண்டரி எமிஷன்ட்டு. இது ஒரு சப் டைட்டிலில் ஒரு நாலு. நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு சயின்டிஸ்ட் வந்து அதை பற்றி ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் சொல்லிக்கிறாங்க. ஹெட்ஸ், ஹாவாக்ஸ் அண்டு லெனார்ட் அப்படின்ட்டு அது. நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டி, அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் இன்டென்சிட்டியை பற்றி படிக்கிறோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பற்றி படிக்கிறோம். ஃப்ரீக்வன்சி பற்றி படிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதை அந்த எனர்ஜி எப்படி குவான்டைஸ் பண்ணுறது அப்படின்றத ஐன்ஸ்டீன் அவர் சொல்லியிருப்பார், ஒரு ஈக்குவேஷன் வச்சு அதை படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ செல்ஸ் அண்ட் யூசஸ்ன்ட்டு படிக்கிறோம். அடுத்து தேர்ட் டாபிக் பார்த்திங்கன்னா மேட்டர் வேவ்ஸ் அப்படின்ட்டு. இதை பற்றி டி பிராக்லி வந்து என்ன சொன்னார், அவர் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காரு அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானோட வேவ்லன்னு சொல்லியிருக்காரு அது. நெக்ஸ்ட்டு டேவிசன் ஜெர்மர் அப்படின்ற ஒரு இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அதோடய அப்ளிகேஷனாக எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் படிக்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேஸ் அப்படின்ட்டு இதை படிக்கிறோம். ஸோ எக்ஸ்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எக்ஸ்ரேஷன் என்ன, அதோடய இன்ட்ரொடக்ஷனு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், அது எப்படி நமக்கு ஸ்பெக்ட்ரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும். லாஸ்ட்டு அதோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறோம். ஸோ சிம்பிள் நாலு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அதனால் ஈஸி அப்படின்னு நினச்சோன்னா எல்லாமே ஈஸி தான். ஓகே, let us going to discuss. So dual nature of radiation and matter அப்படின்றோம். ஸோ இதில் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வி ஆர் ஃபெமிலியர் வித் த கான்செப்ட் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் வேவ் இன் அவர் எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தோம்னா பார்ட்டிகல் அப்படின்னா என்ன, வேவ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்பிள் பால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோலி குண்டு, அதுக்கடுத்து கிரைன்ஸ் ஆஃப் சாண்ட் மணல் துகள்கள், அப்புறம் ஆட்டம்ஸ், எலக்ட்ரான்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். அதே மாதிரி வேவ்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா சி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் அலைகள், ரிப்பிள்ஸ் இன் எ பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குளத்தில் ஏற்படக்கூடிய அந்த அலைகள். நெக்ஸ்ட்டு சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் லைட் வேவ்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வேவ்ஸ் அப்படின்றோம். ஸோ பார்ட்டிகிள் இஸ் எ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் விச் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ டைனி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மேட்டர், வேறு வேவ் இஸ் எ ப்ராட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி. பார்ட்டிகிள் அப்படின்றது என்னது, துகள்கள்னு சொல்லக்கூடிய அது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பீஸ் எடுத்தோம் அப்படின்னா சாப்பீஸ் வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் அந்த கால்சியம் ஹைட்ராக்சைட் பார்ட்டிகளால் ஆனால் தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு ஒரு சாப்பீஸ் அப்படின்னு நுணுக்கிறோன்னா ஒரு ஒரு சின்ன 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 துகளாக விழுகும் இல்லைங்களா, அதுதான் பார்ட்டிகிள். ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பார்ட்டிகிள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ பார்ட்டிகிள்ஸ் அப்படின்றதே நிறைய மேட்டர்ஸால் ஆனது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன அளவில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், அதை தான் பார்ட்டிகிள்ன்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பீஸில் ஒரு துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் பார்ட்டிகிள். அந்த துகளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேட்டர்ஸ் ரொம்ப பாண்டாகி ஒரு டைனியாக இருக்கிறதுனால தான் அதே நம்ம பார்ட்டிகிள் அப்படின்றோம். பட் வேவ் அப்படின்றது இட் இஸ் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜின்றாங்க. ஒரு எனர்ஜி என்ன பண்ணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதுதான் வேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தே போத் பார்ட்டிகிள் அண்ட் வேவ்ஸ் வேக் ஆவ் த எபிலிட்டி டு கேரி எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர்ன்றாங்க. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மொமெண்டமும் இருக்குது, எனர்ஜி இருக்குது. இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணும், எனர்ஜி மொமெண்டம் ரெண்டையும் கேரி பண்ணிட்டு போகன்றாங்க. ஸோ அப்போ இப்படியே பார்த்தோம்னா நமக்கு பார்ட்டிகிள் அப்படின்றது நம்ம என்னென்னு சொல்லலாம்,
இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கன்சிஸ்ட் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் விச் டிஸ்கிரைப் த மோஷன் ஆஃப் த மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட் ட்ரீட் பார்ட்டிகல் அண்ட் வேவ் ஆஸ் அ செப்பரேட் காம்பனன்ட். ஸோ த மெக்கானிக் ஆஃப் த பார்ட்டிகல் அண்ட் ஆப்டிக் ஆஃப் வேவ் ட்ரெடிஷ்னலி இண்டிபெண்ட் சப்ஜெக்ட் ஈச் வித் இட் ஓன் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் பிரின்சிபல். ஸோ த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆர் ரெக்கார்டட் அஸ் அ வேவ் பிகாஸ் தே ஆர் எக்ஸிபிட் த வேவ் ஃபினாமினா சச் அஸ் இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன் அண்டர் சம் சூட்டபிள் சர்கம்ஃபரன்ஸ் அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்னன்றோம், கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்ட்டிக்கல் வேவ் வந்து தனித்தனியாக தான் பார்த்தோம். பட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, நம்ம இன்னும் டெப்த்தாக பார்க்குறோம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இதையே நம்ம சொல்கிறாங்க. ஸோ இந்த யூனிட்டில் பார்த்தோம்னா நமக்கு என்னது, பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் வேவ்ஸ் அண்ட் வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இது ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம் அப்படின்றோம். ஸோ த வேவ் பார்ட்டிகல் டூயாலிட்டி ஆஃப் த ரேடியேஷன் அண்ட் மேட்டர் ஆர் டிஸ்கஸ்டு இந்த ரெலவெண்ட் எக்ஸ்பிரிமெண்டல் அப்சர்வேஷன் இந்த சப்போர்ட் திஸ் டூயல் நேச்சர்ன்றாங்க. ஸோ இப்போ இதுதான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குளிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தண்ணியை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாத்ரூமில் வைக்கிறோம். ஸோ அங்கே நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரானை மூவ் பண்ணுறோம், அதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறோமோ அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ த மினிமம் எனர்ஜி நீடட் ஃபார் அன் எலக்ட்ரான் டு எஸ்கேப் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ் இஸ் கால்டு ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. ஸோ த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் இஸ் டினோட்டட் பை ஃபை நாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்டுன்றாங்க. ஸோ எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது தான் இதோட யூனிட்டு, நோட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது, ஒரு ஷார்ட் ஆன்சர் நோட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு ஒரு பாட்டிலோட ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிசி மெட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2.14 எலக்ட்ரான் வோல்ட்டு. அதே மாதிரி பொட்டாசியம் சோடியம் கால்சியம் அலுமினியம் காப்பர் சில்வர் பிளாட்டின்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாவே தெர் ஆர் மெயின்லி 4 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன் விச் ஆர் டிஸ்கஸ் ஹியர் அப்படின்றோம். ஸோ இப்போ நமக்கு இந்த எலக்ட்ரான் எமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 டைப்ஸு, தெர்மியானிக் எமிஷன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அது என்ன சார் தெர்மியானிக் எமிஷன்னா, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறோம், ஒரு ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஒரு பேட்டரி அதோட ஒரு ஃபிலமெண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபிலமெண்ட்டை என்ன பண்ணுறாங்க, நம்ம பேட்டரி மூலயமா கரண்ட்டை கொடுத்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறதுனால இதுலேருந்து என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து பாருங்கள் நமக்கு இந்த பாருங்கள் புள்ளி புள்ளியாக இருக்குது இல்லையா, இதுதான் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, நமக்கு எமிட் ஆகுது அப்படின்றாங்க. அப்போ ஃபிலமெண்ட்டை ஹாட் பண்ணாவே, அதாவது ஹீட் பண்ணாவே நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானை எமிட் பண்ணுறாங்க. ஸோ அதை வெஞ்ச மெட்டல் இஸ் ஹீட்டட் டு எ ஹை டெம்பரேச்சர் த ஃப்ரீ எலக்ட்ரான் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல் to get a sufficient energy in the form of thermal energy so that they are emitted from the metallic surface. So this type of emission is known as thermionic emission. Metal la enna pandrom nam high temperature heat panumbodhu adil irundhu namakku enna aagudhu electron vandhu paatha appo na namakku remove aagudhu appindranga idhatha nam thermionic emission appindrom. Next vandhu paatha na field emission appindru paakrom. So the electric field emission occur and the very strong electric field is applied across the metal. So this strong field pulls the free electron and help them to overcome the surface barrier of the metal. என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இங்கே ஒரு பிளேட்டு, இங்கே ஒரு பிளேட்டு, இது பாசிட்டிவ் பிளேட்டு, இது நெகட்டிவ் பிளேட்டு, ரெண்டு கேட்டில் என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிக்கிறோம். சென்ட்ரலில் ஒரு மெட்டல் வைக்கிறோம். ஸோ இந்த மெட்டல் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்றாங்க, ஹீட் ஆகுது. ஸோ அப்படி ஹீட் ஆகுறதுனால நமக்கு இங்கே என்னாகுதுன்னு பாருங்கள், இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகுது, எமிட் ஆகுது. ஸோ இப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஃபீல்டு எமிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு எமிஷன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அல்லது ஃபீல்டு எமிஷன் டிஸ்பிளே அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்ட்டு, இங்கே வந்து பார்த்தோம்னா என்னது, ஒரு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டல் என்ன பண்ணுறோம்,
ஒரு ரேடியேஷன் பாஸ் பண்ணுறோம். ரேடியேஷன் பாஸ் பண்ணது இந்த ரேடியேஷன் இருக்கக்கூடிய எனர்ஜியை இது வாங்கிட்டு இது என்ன பண்ணுது, எலக்ட்ரானை எமிட் பண்ணுது அப்படின்றோம். ஸோ திஸ் டைப் ஆஃப் எமிஷன் இஸ் கால்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆஃப் த சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி இஸ் இன்சிடென்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல். த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ரேடியேஷன் டு த ஃப்ரீ எலக்ட்ரான், ஹென்ஸ் த ஃப்ரீ எலக்ட்ரான் கெட் சஃபிஷியன் எனர்ஜி டு கிராஸ் த சர்ஃபேஸ் பேரியர் அண்ட் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் டேக் பிளேஸ் அப்படின்றாங்க. அப்போ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை இன்சிடென்ட் பண்ணுறோம். ஸோ அதிலேருந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகி வருது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்றோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் டயோட்ஸு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸு, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செகண்டரி எமிஷன் அப்படின்றாங்க. ப்ரைமரி எமிஷன் ஒன்று பட்டு அதனால் இன்னொரு எமிஷன் வந்துச்சுன்னா அது பெரிய செகண்டரி எமிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே ஒரு மெட்டல் இருக்குது. இந்த மெட்டலில் என்ன பண்ணுறோம், ஹை ஸ்பீடில் எலக்ட்ரானை வந்து அது மேலே பட வைக்கிறோம். ஸோ பட்டத்தையும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்றாங்க பாருங்கள், ஹை ஸ்பீடு எலக்ட்ரான் வந்து இது மேலே படுது, பட்டு இதோட கைனெட்டிக் எனர்ஜி இது வாங்கிட்டு இதுலேருந்து நமக்கு என்ன ஆகுதுன்றாங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து லிபரேட் ஆகுது. அப்போ இதை தான் நம்ம செகண்ட்ரி எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பீம் ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் ஸ்ட்ரைக் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல், மெட்டலோட சர்ஃபேஸில் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரான் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம அதனால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கைனெடிக் எனர்ஜி ஆஃப் த ஸ்ட்ரைக்கிங் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃப்ரீ எலக்ட்ரான் ஆன் த மெட்டல் சர்ஃபேஸ். ஸோ த ஃப்ரீ எலக்ட்ரான் கெட் சஃபிஷியன்ட் கைனெடிக் எனர்ஜி, ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணுது, எனர்ஜி வாங்கிட்டு செகண்டரி எமிஷன் அக்யூர்ஸ் அப்படின்றாங்க. செகண்டரி எமிஷன் வந்து என்ன நடக்குது, நடக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இமேஜ் இன்டென்சிஃபையர், ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப், இதெல்லாம் நம்ம சொல்லலாம்ன்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ.